என்னடா என்ன என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நந்தினிக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்னடா கண் கலங்குற? சித்தி, நான் பொய் சொல்லிட்டேன். சித்தி, டேய், யார்கிட்ட என்ன பொய் சொன்ன? சித்தி, நந்தினியும் நானும் ஒரு நாள் பீச்சுக்கு போயிருந்தோம். சித்தி, அவ கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிளையா வரணும்னு சொன்னா. ஆனா நான் என்னால முடியாது, சித்தி எல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா திடீர்னு என் கைய பிடிச்சு என் கண்ணுக்கு கண்ணு நேரா பார்த்து என்ன பிடிக்குமா சித்திய பிடிக்குமான்னு கேட்டா. நான் அப்படியே மெய் மறந்து உடனே அவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். சித்தி, அன்பு, ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி மேல அதிகமா பாசம் வைக்கிறவ அம்மாவை சரியா கவனிக்கிறது இல்ல. அம்மா மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சவன் கூட பொண்டாட்டி கூட நல்லா வாழ்ந்தது இல்ல. நீ ரெண்டுத்துமே நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே போன்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன். அப்படி போனா உயிர் மட்டும்தான் உன் மேல உள்ள அன்ப நீ வீடியோ எடுத்து நிரூபிக்கலாம்னு நினைக்கிறது உனக்கு சின்ன பிள்ளைத்தனமா தெரியல. சாரதா அவனை 26 வருஷமா நெஞ்சில சுமந்து வளர்த்திருக்கான். அதை நிரூபிக்க அவளுக்கு எந்த அவசியம் கிடையாது. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவளா நானான்னு கேக்குறதுக்கே உனக்கு ஒரு தகுதி வேணும். அவ யாரு? எனக்கு என் குடும்பத்துக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்தா, என் பிள்ளைகளை எல்லாம் எப்படி தேத்தி வளர்த்தான்னு உனக்கு தெரியாதுமா. உன்னை பொறுத்த வரைக்கும் அவ உனக்கு ஒரு மாமியார், ஆனா எங்களுக்கு அவ குலசாமி. ஒரு பொய் சொன்னதுக்கே அவன் மூஞ்சிய பார்த்து பேச முடியாம அழுதவ அன்பு. அந்த நேரத்துல நந்தினி இப்படி சொல்லிட்டாப்பன்னு சாரதா ஒரு வார்த்தை, ஏன் ஒரு பார்வை பார்த்திருந்தா போதும், இந்த மண்டபத்துல நாரணி காலடி எடுத்து வச்சிருக்கவே முடியாது. நந்தினி, கல்யாணங்கிறது ஆம்பளையும் பொம்பளையும் தனியா நின்று உறவு அமைச்சுக்கிறது இல்லம்மா. இந்த பக்கம் 1000 பேரு, அந்த பக்கம் 1000 பேருன்னு கூட்டமா கூடி நின்று உறவை வளர்க்கிறது. இவங்கதான் என் மாமா, அவங்க எனக்கு சித்தப்பம் உறவு வேணும், அவங்க அத்தை மாமா, இவங்களுக்கு மாமா உறவு வேணும்னு எல்லா உறவையும் அணைச்சு பிடிக்கிறதுக்கு பேருதாமா கல்யாணம். தனிப்பட்ட ரெண்டு பேரு சேர்றதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமானு புரியாதவங்க கேட்கலாம், ஆனா தனிமர தோப்பாக முடியாதுமா. நான் தெரியாமதாமா உன்னை கேட்கறேன். சாரதாவை வெளியே போக சொல்லிட்டு எந்த உறவை என் வீட்டுல புதுசா கொண்டு வர போற? இங்க பாரு, நான் உன்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அன்பு மனவரையில உட்கார்ந்துக்கிட்டு சித்தி எங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு என் வீட்டு தெய்வம் வெளியே கைகட்டி நிக்குது. அவளை வெளியே அனுப்பிட்டு நான் உள்ள நின்றுருவனா? இங்க பாரு, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நிக்கிறதும் நடக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. கவர்மா, இத நான் ஏன் சொல்றேன்னா, அன்பு சாரதா தான் தனக்கு எல்லாம்னே நினைக்கிறவ.
அவன் இல்லாம உனக்கு தாலி கட்ட மாட்டான். இந்த கல்யாணம் நடக்காது. நீ முடிவு பண்ணிக்க. என்ன சொல்ற சொல்லு சொல்றேன். நந்தினி, என்ன இங்க வந்திருக்க? தாலி கட்ட நேரமாச்சு. நான் தான் நீ சொன்னபடி இங்க வந்துட்டல, இன்னும் என்ன? ஐயோ, மூர்த்த நேரம் முடிய போது. நீ உள்ள போ. போமா? என்ன, இந்த இடத்துல இருந்தும் நான் போகணுமா? இங்க இருந்தே நான் மேல சத்தமாதி கேட்டுட்டு போறேனே. சரி, நீ ஆசைப்படுற மாதிரி நான் போறேன். நல்லா நடிக்கிறீங்க ஆண்டி. மேல ரூம்ல என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? மனமேடையில போய் நீ உட்கார்ந்த உடனே சித்தி எங்கன்னு அன்பு கேட்பான். அப்ப நீ என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க இல்லாம நான் தாலி கட்ட மாட்டேன்னு அவன் அடம் பிடிப்பான். அப்ப என்ன சொல்லுவேன்? நான் தான் சாரதாவை வெளியே அனுப்புனேன்னு சொல்லுவியா? அவன் இல்லாம உனக்கு தாலி கட்ட மாட்டான். இந்த கல்யாணம் நடக்காது. இப்போ நானே உங்களை அழைச்சிட்டு வந்தாதான் என் கல்யாணத்தை பாப்பேன்னு எங்க அப்பா சொல்றாரு. நமக்குள்ள நடந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்போ எல்லா விஷயத்தையும் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? இந்த பாரு நந்தினி, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இது வரைக்கும் எந்த விஷயத்திலயும் ஒளிவுமறிவு இருந்ததில்ல. அன்னைக்கு அவர் என்னை வற்புறுத்தி கேட்டதுனாலதான் நானே சொன்னேன். அன்புக்கு எதுவும் தெரியாது, வீட்லயும் யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டி, நீங்க விட்ட சவால்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. நான் தோத்துட்டேன். இதான நீங்க ஆசைப்பட்டது நந்தினி? உங்களுக்கு ஒண்ணு தெரியல ஆண்டி, நான் சொன்ன மாதிரி நீங்க இங்க இருந்து போயிருந்தா என் கோபமும் என்னை விட்டு போயிருக்கும். நீங்க எனக்கு பண்ணதுக்கு நான் உங்களுக்கு பண்ண, அதனால எல்லாம் சரியா போச்சுன்னு என் மனசு ஆறி இருக்கும். ஆனா நீங்க இப்போ என் மனச கொதிக்க வச்சிட்டீங்க. நான் அசிங்கப்பட்ட அந்த வலிய என் நெஞ்சில் சுமந்த மாதிரி என் மகன் கல்யாணத்தை பார்க்க முடியலேங்கிற வலிய உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். இனிமேதான் ஆண்டி எல்லாமே தொடங்கும். ஏண்டா நந்தினிக்கு நம்ம கையால தாலி எடுத்து கொடுத்தோன்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவீங்க. நான் வருத்தப்பட வைப்பேன். நீங்க சொன்னதை நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க. இனி நான் சொன்னதை நான் சாதிச்சு காட்ட போறேன். வாங்க, உங்க விருப்பப்படி உங்க கையாலேயே எனக்கு தாலி எடுத்து கொடுங்க. வாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நீங்க தாலி எடுத்து கொடுக்க போறது உங்க மருமகளுக்கு இல்லை,
உங்க வாழ்நாள் எதிரிக்கு.